குழந்தைகளுக்கு பெரும் கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நனவாக்குவதே பெற்றோரின் கடமையாக இருக்கிறது. இன்று சிறு நகரங்கள் கிராமங்களிலும் கூட இன்டர்நெட் வசதி வந்துவிட்டது. சுலபமாக ஓபன் கோர்ஸுகளிலும் தொலைநிலை கல்வியிலும் சேர முடிகிறது. தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது. பல புதிய தொழில் முறைகள் உருவாகியுள்ளது. எனவே குழந்தைகள் வழக்கத்துக்கு மாறான துறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்க வலுவான நிதி ஆதாரம் வேண்டும். தெரியுமா, இந்தியாவில் கடந்த 10 வருடத்திற்குள் கல்வி செலவு மலை போல உயர்ந்துவிட்டது. நம் நாட்டில் 20% பெற்றோர்கள் மட்டுமே குழந்தைகளின் கல்விக்கென்று குறிப்பாக நிதி ஒதுக்குகிறார்கள் என்கிறது ஆய்வு. ஆக 80% பேர் குழந்தைகளின் கல்விக்கு திட்டமிடவில்லை என்று அர்த்தம். எனவே இலக்குகளும் கல்விச் செலவுகளும் மென்மேலும் அதிகரிப்பதால் கல்விக் கடன்கள் பெற வேண்டியுள்ளது. விளைவு, பெற்றோர்கள் வாழ்க்கையில் இக்கட்டான முடிவுகளை எடுக்க தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமா, கல்வி செலவில் பல்வேறு அம்சங்கள் சேர்ந்து கொள்கிறது. சராசரியாக மாணவர்கள் தங்கள் பட்ட படிப்பு காலத்தில் இவற்றுக்காக சுமார் 8 லட்சம் செலவழிக்கிறார்கள். இதை தாண்டி விலைவாசி உயர்வும் கல்வி செலவு திட்டத்தில் சேர்ந்து விடுகிறது. குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் நாணய பரிமாற்று விலையின் ஏற்ற இறக்கமும் கவனிக்கத்தக்கது. இந்த செலவுகளை கண்டும் காணாமல் விட்டால் பற்றாக்குறையே மிஞ்சும். ஆக எப்படி இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீர்கள்? கல்வி கடன் வாங்குங்கள் அல்லது முன்பே திட்டமிடுங்கள். ஆனால் ஏன் கடன் வாங்கி வட்டி கட்டுகிறீர்கள்? நீண்ட காலத்துக்கு சிறு தொகைகளை சேமித்தாலே போதும். இதற்கு போதுமான நிதியை உருவாக்கிக் கொள்ளலாம். உங்கள் குழந்தையின் கனவுகளுக்கு நிதி ஆதாரம் திரட்ட ஒரு சாதுரியமான வழி ஆதித்யா பிர்லா சன்லைஃப் பால் பவிஷ்ய யோஜனா. உங்கள் குழந்தையின் கனவுகளை நனவாக்கும் முதலீட்டு திட்டம். உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து சேவிங்ஸ் அல்லது வெல்த் பிளானை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையான முதலீட்டாளராக இருந்தால் சேவிங்ஸ் பிளானை தேர்ந்தெடுக்கலாம். அது பெரும்பாலும் கடன் மற்றும் பணச்சந்தை பத்திரங்களில் முதலீடு செய்கிறது. நீங்கள் முனைப்பான முதலீட்டாளராக இருந்தால் வெல்த் பிளானை தேர்ந்தெடுக்கலாம். அது பங்கு சார்ந்த பத்திரங்களில் முதலீடு செய்கிறது. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் பால் பவிஷ்ய யோஜனா வழங்கும் மேலும் சில வசதிகள். மல்டிபிளான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, இன்ட்ரா ஸ்கீம் ஸ்விட்சிங் ஆப்ஷன், ஸ்மார்ட் வித்ட்ரால் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மற்றும் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். ஆம், உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பேணி வளர்த்து சிறந்த வாய்ப்புகளை பெற்றுத்தர இது உகந்த முதலீட்டு திட்டம். NFO 22 ஜனவரி 2019 அன்று தொடங்கும் மற்றும் 5 பிப்ரவரி 2019 அன்று முடிவடைந்துவிடும். மேலும் தகவலுக்கு 1800-270-7000 அழையுங்கள் அல்லது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் MF.com பாருங்கள் அல்லது இன்றைய நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். Aditya Birla Capital. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.